பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எப்போதும் போல் ஒரு மாற்றமாய் இப்போதும் ஒரு கவிதையை உங்களுடன் நான் விஜய் முனியப்பன். கவிதைக்கு முன் கவிஞர் பற்றிய ஒரு சிறு உரை. கவிஞர் வேறு யாரும் இல்லை, நம்ம பார்வையாளர்களில் ஒருத்தர் தான். பெரியார் திரு வைரமுத்து அவர்களின் விறகு காணொலியை பார்த்துட்டு இதுபோல் நானும் என்னுடைய கவிதையை எழுதி அனுப்பட்டுமா, நல்லா இருந்தால் இதுபோல் வாசிக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கவிஞர் நிறை நிலா. நிச்சயமாக இந்த கவிதை கவிஞர் நிறை நிலாவை ஏதோ ஒரு வகையில் பாதித்த நிகழ்வாக இருக்கலாம், இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா வார்த்தைகள் இவ்வளோ ஆழமாக இருக்காது. சரி, அதிகம் பேசாமல் நான் ரசித்த கவிதையை உங்களுடனும். கல்யாணம் கட்டின கணவன் பாதியிலே போக, கட்டு மரமாக நின்னா கல்யாணி அம்மா. கல்யாணம் கட்டின கணவன் பாதியிலே போக, கட்டு மரமாக நின்னா கல்யாணி அம்மா. பொண்ணு ரெண்டு, பிள்ளைங்க மூணு. காலம் போட்ட கணக்குன்னு புரியாத புதிருக்குள்ளே மாட்டிக்கிச்சு புதிர் ஒன்று. அவள் முந்தான முடிஞ்ச காசும் மூணு நாளுக்கு பத்தலை. வாழ்ந்த வீட்டையும் விற்றாங்க கடத்தில். காணல் நீர் தாகம் தீர்க்காது, காஞ்ச நிலம் விளைச்சல் காணாது. காணல் நீர் தாகம் தீர்க்காது, காஞ்ச நிலம் விளைச்சல் காணாது. நிதானமாக யோசித்தா, நித்திரையை களைச்சா, அந்தி சாயும் வர அயராமல் உழைச்சா. நிதானமாக யோசித்தா, நித்திரையை களைச்சா, அந்தி சாயும் வர அயராமல் உழைச்சா. ஒண்டை இடம் வாங்கி வீடு மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டா, அதுக்கு சாக்கால பக்கச்சுவர் எழுப்பிக்கிட்டா. அந்த பொத்தல் வீட்டுக்குள்ளே பிள்ளைங்க புத்தாடை பார்த்ததில்லை, பிள்ளைங்க ஆசையாக எதுவும் அம்மா கிட்ட கேட்டதில்லை. அந்த பொத்தல் வீட்டுக்குள்ளே பிள்ளைங்க புத்தாடை பார்த்ததில்லை, பிள்ளைங்க ஆசையாக எதுவும் அம்மா கிட்ட கேட்டதில்லை. பழைய சோறும் பிரியாணியாச்சு, கடைஞ்ச கீரையும் அம்புட்டு ருசியாச்சு. பழைய சோறும் பிரியாணியாச்சு, கடைஞ்ச கீரையும் அம்புட்டு ருசியாச்சு. தன் நிலையை நினச்சி நொந்துக்கிட்டா, பிள்ளைங்க நலனேது அறிஞ்சிக்கிட்டா. கையறிந்த நிலையிலும் கல்வி தான் கரை சேர்க்கும், படிப்பு தான் படியேற்றும். கையறிந்த நிலையிலும் கல்வி தான் கரை சேர்க்கும், படிப்பு தான் படியேற்றும். பள்ளியில் சேர்த்து அதுங்க பார்கான அனுப்பி வச்சா. நாட்கள் ஓடியது, சாக்குச்சோறும் மண் சுவராக மாறிடுச்சு. நாட்கள் ஓடியது, சாக்குச்சோறும் மண் சுவராக மாறிடுச்சு. உள்ளே வச்ச முட்டு சுவத்துக்கோ பனிப்போர் மூண்டுடுச்சு. அந்த கட்டுமரம் காடாச்சு, அதுக்கு அஞ்சு தசை வேறாச்சு. அந்த கட்டுமரம் காடாச்சு, அதுக்கு அஞ்சு தசை வேறாச்சு. வயசு பொண்ணோ வாசல் தாண்டலை, மூத்த பிள்ளையோ முந்திக்கிட்டு நிற்கலை. வயசு பொண்ணோ வாசல் தாண்டலை, மூத்த பிள்ளையோ முந்திக்கிட்டு நிற்கலை. ராசான்னு பேர் வச்ச நடுப்புள்ள கல்யாணம் கட்டிக்கிட்டான் அதுக்குள்ளே. கலங்கி நிற்காமல் சூழ்நிலை சூத்திரம் அறிஞ்சா, மகனோட மனசை புரிஞ்சா. விதி என்னவோ நடக்கட்டும், அடுத்து என்ன தொடரட்டும். பிள்ளைங்க அஞ்சையும் கரை சேர்த்தா, பேர பேத்திகளுக்கு ஆயான்னு பேர் எடுத்தா கல்யாணி அம்மா. பிள்ளைங்க அஞ்சையும் கரை சேர்த்தா, பேர பேத்திகளுக்கு ஆயான்னு பேர் எடுத்தா கல்யாணி அம்மா. எப்படி இருக்கு? இவ்வளவு ஆழமான வார்த்தைகள் கொண்ட அழகான கவிதையை அனுப்பின நிறை நிலா இந்த கவிதைக்கு தலைப்பு வைக்காமலே அனுப்பிட்டாங்க. அதனால் நானே ஒரு தலைப்பு கல்யாணி அம்மா அப்படின்னு வச்சிட்டேன். இதுபோல் இந்த கவிதைக்கு உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு தலைப்பு தோன்றுச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்ல கருத்துக்களை பிறருக்கும் பகிர்வோம். நன்றி, வணக்கம்.